என்ன சந்தியா திடீர்னு வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியல, என்னன்னு சொல்லு சந்தியா. இல்ல, அவர் என் கூட பேசி ஒரு வாரம் ஆச்சு, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணி பத்திரிக்கை கூட அடிச்சிட்டாரு, நீங்களே பாருங்க. என்ன சந்தியா, உனக்கு வேலைக்கும் அடுத்த மாசம் 8ஆம் தேதி கல்யாணமா? நீ ஒண்ணும் கவலைப்படாத சந்தியா, சந்தோஷ் கால் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இதுதான் பச்சி என்ன வர சொன்னேன், சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் வேற கிளம்பணும். நான் சொல்றது இருக்கட்டும், என் பின்னாடி நிற்கிதே அந்த பொண்ணு, யாருன்னு தெரியுதா உனக்கு? மனசை குழப்பாதடா, சீக்கிரம் விஷயத்தை சொல்லு. நான் குழப்பல, நீதான் எல்லாத்தையும் குழப்பற. அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பேசினா என்னடா அர்த்தம்? ஆனா நீ இப்படி மனசு மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அவளோட மனசு என்ன வேதனை படுன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. ஏ மச்சி, நீ அந்த பொண்ணோட மனசு மட்டும்தானா பாக்குற? நான் என் அண்ணனோட மனசு பாக்குறடா. எல்லா விஷயமும் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுடா. எங்க அண்ணன் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் அவளை மறந்துட்டேன், அவளும் என்னை மறந்துட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அமைச்சு சொல்லுடா. உன் மனசை கல்லாக்கிட்டேன்னு வாய் கூசாம சொல்றா? அந்த பாவத்தை என் வாயா நான் சொல்ல விரும்பல, நீயே சொல்லிடு, நான் வரேன். சந்தியா, உன் மனசுல தப்பான ஆசையை வளர்த்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க அண்ணனுக்கு பிடிக்காம நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ முடியும்னு நினைக்கிறியா? எங்க குடும்பத்துக்கும் பிடிக்காம, உங்க குடும்பத்துக்கும் பிடிக்காம நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் மனசை கஷ்டப்படுத்த வேணாம். நாம பிரிஞ்சிடலாம் சந்தியா. வேணுன்றப்ப சேர்றதுக்கும் வேண்டாங்கிறப்ப பிரியறதுக்கும் இது ஒன்றும் உறவில்லைங்க. நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஏற்பட்ட உணர்வு. உங்க அண்ணனுக்கு பிடிக்கலன்னு சொல்றீங்களே, உங்க அண்ணனை கேட்டா என்ன காதலிச்சிங்க? உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, என்ன பிடிக்கல, என்ன மறந்துட்டு, என் கண்ணை பார்த்து சொல்லுங்க என்ன பிடிக்கல. என்ன மன்னிச்சிடு சந்தியா, என்னால உன்னை மறக்க முடியாது. என் அண்ணன் சொல்றதையும் என்னால மறுக்கவும் முடியாது. மகாபாரதத்துல தன் தாய்க்காக கர்ணன் தன் சக்தி எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான், அதே மாதிரி எங்க அண்ணனுக்காக என் வாழ்க்கையே விட்டு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க ஆம்பல சீக்கிரம் முடிவு எடுத்துட்டீங்க, என்னங்க அடுத்த மாசம் எங்க அண்ணன் எனக்கு கல்யாண தேதி குறிச்சிட்டாரு, மறக்காம நீங்களும் வந்துருங்க. உங்களுக்காக என் அண்ணனை தூக்கி எறிஞ்சிட்டு வர நான் தயாரா இருந்தேன், ஆனா உங்க அண்ணனுக்காக என்னையே தூக்கி எறிய நீங்க தயாரா இருந்தீங்கல்ல, இதுக்கு மேல நான் உங்களை விருப்பப்படுத்துறேன். காதல்ன்றது கண்மூனித்தனமானது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த மாசம் நடக்கிறது என்னோட கல்யாணமா இல்ல கருமாதியான்னு எனக்கே தெரியல, நான் வரேன். சந்தியா, ஒரு நிமிஷம், இந்த ஜென்மத்தில் தான் நாம் ரெண்டு பேரும் ஒன்று சேர முடியல, அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்தால் அதுலேயாவது ஒன்று சேரணும், அது இந்த ஆண்டவகையில் தான் இருக்குது.